ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்ணிகா வாய்ஸ் நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமாவோட பார்ட் தேர்ட்டின் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கதக்கில் போகலாம் கேலங்கா ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கான் அங்க வந்து சோடாபுட்டியா இந்த மிட் நைட்ல என்னையே இங்க கூப்பிட்டா ஏன் இப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஆனா நான் கொஞ்சமா தான் ட்ரிங்க்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வண்டி வண்டியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சோடாபுட்டியா இதெல்லாம் வச்சிட்டு வா போலான்னு சொல்லி கூப்பிடுறப்போ கேலங்கா ரொம்பவே சோகமா எனக்கும் என்னோட ஆளுக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சுன்றான் அது கேட்ட சோடாபுட்டியா ஏன் என்னாச்சு நாமேனா அவ அவகிட்ட பேசி பாக்கவா அப்படின்றான் கேலாங்கா இல்ல இல்ல மேல அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாது அவ ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேட்டு நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினைக்கிறேன்றா ஏலாங்க சோடா புட்டி சோகமா இருக்கத பாத்துட்டு நீயே இப்ப சோகமா இருக்க யார் அந்த பொண்ணு நான் வேணா பேசி பாக்கவா அப்படின்றான் சோடா புட்டியா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறான் ஏலாங்க அந்த பொண்ணுகிட்ட உன்னோட லவ் சொல்லிட்டியான்னு சொல்லும் போது அதுக்கு அந்த சோடா புட்டி இல்லங்கிறான் சோடா புட்டியா நான் சொன்னாலும் அவ என்னோட லவ் ஏத்துக்க போறது இல்லைன்னு சொல்லும் போது ஏலாங்க சரி விடு ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜியாங்குக்கு ஹீரனோட ஃப்ரெண்டு வெய் சிரிச்சு பேசினது அது அந்த பேண்ட அலர்ட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அவனால சுத்தமா தூங்கவே முடியல நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஏதோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து கேலங்க அவனோட பேண்டை கலட்டி ரிட்டர்ன் குடுக்குறான் மிட் நைட்ல அவனோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்திருக்கும் அத பார்த்த ஹீரோ கேலங் கிட்ட அத பத்தி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு கேலங்க அது பேண்ட்ல ஏதாச்சும் ஃபால்ட்டா இருக்கும் நான் செம்மையா தூங்கிட்டேனே அப்படின்றான் அவன் கிட்ட உன்னோட ஆளோட பேண்டுங்கன்னு சொல்லும் போது கேலங்க அது அவளே வந்து குடுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் இதெல்லாம் பார்த்த ஹீரோயினா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்க கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஜியாங்கும் வந்து அவங்களோட பேண்ட் குடுக்குறாங்க அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினா உனக்கு ஒரு வாட்டி அலர்ட் வந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவ ஃப்ரெண்டா மலையில அந்த பேண்ட் நனைஞ்சிடுச்சு அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்றா நெக்ஸ்ட் ஜியாங்க பார்த்து ஹீரோவா நீ நைட் பூரா தூங்கல போல இருக்கேன்னு சொல்லும் போது ஜியாங்க இத கூடவா உன்னோட பேண்ட் காமிக்குது அப்படின்றான் அவங்க கிட்ட ஹீரோவா இதுக்கெல்லாம் பேண்டு தேவையில்ல உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லும் போது ஜியாங்கா அது என்னமோ கரெக்ட் தான் சரி ஓகே நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் நெக்ஸ்ட் டே அந்த காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு ஹீரோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸா என்னாச்சு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஹீரோவா என்னோட ப்ராஜெக்ட் தோத்து போயிடுச்சுன்னு சொல்றான் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவன் நான் சிரிச்சுக்கிட்டே நான் எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கிறேன்றான் பார்த்தா ஹீரோட ப்ராஜெக்ட் பாஸ் ஆயிடுது இப்ப எல்லாருமே அத கேட்டு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாங்க எல்லாருமே சாப்பிடுறதுக்காண்டி போறாங்க இவங்க போறப்போ கரெக்டா அங்க ப்ரொஃபசர் சென்னுமே வராரு அவர்கிட்ட ஹீரோவா இவங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்ட்ரோ தரா ப்ரொஃபசர் சென்னா ஹீரோவா ரொம்பவே பாராட்டுறாரு நல்ல ஒரு முயற்சி தான் பண்ணியிருக்கனு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டே இருக்காரு ப்ரொஃபசர் சென்னா உனக்கு இன்னுமே ரெண்டு ரவுண்ட் இருக்கு அதுல நீ பாஸ் ஆகணும்னா உனக்கு ஒரு நல்ல டீம் வேணும்னு சொல்லும் போது ஹீரோவா அவனோட பிரெண்ட்ஸ பாக்குறான் அவங்களுமே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க

அதுவே போதுன்றான் நெக்ஸ்ட் ஜியாங்கா எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் கொடுத்து நம்ம டீம் ஃபார்ம் ஆனதுக்கு சியர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க கேலாங்க நம்ம இவ்ளோ தூரம் வருவோம்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் ஜியாங்கா எல்லாரும் இப்படிதான் நல்லா ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க ஆனா பாதிலேயே ஊத்திக்கும்னு சொல்லும் போது எல்லாருமே சேர்ந்து வாய மூர்ரா குரங்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சைக்கிள்ல போயிட்டு ஹீரோவா என்னோட தம்பி மாதிரி இருக்க பேஷண்ட் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களோட காலேஜ் ஐடிய காமிங்கன்னு சொல்லி கேட்க ரெண்டு பேர்கிட்டமே ஐடி இல்ல அவர்கிட்ட ஹீரோவா இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் என்னோட போனை வச்சிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே போராடிட்டு இருக்கான் அவரை எங்க ஹாஸ்பிட்டல் பேஷண்டோட இன்ஃபர்மேஷனை திருட பாக்குறீங்களா இருங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லி போறப்போ ரெண்டு பேருமே அவரை தடுத்துடுறாங்க அவர்கிட்ட ரெண்டு பேருமே அங்க பாருங்க யாரோ உள்ள போறாங்கன்னு சொல்லும் போது அவருமே வெளியில போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இருக்கான் வெய்ய கூட்டிட்டு வரா இனிமேட்டு இவனுமே நம்ம ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கா கானன ஜியாங்கா ஹீரோனோட ஃப்ரெண்டா அவன் பக்கம் இழுத்துட்டு இவன் எதுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான் வெய்யா இந்த ப்ராஜெக்ட பத்தி கேட்டப்போ எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்தது இருந்துச்சு அதனாலதான் நானுமே ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் வெய்யா ஜியாங் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காண்டி வரான் ஆனா ஜியாங் அவன கண்டுக்காம ஹீரோனோட ஃப்ரெண்ட அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான் இங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே செம்ம ஃபாஸ்டா ஓடி வராங்க ஒரு பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவா இனிமேட்டு நம்ம சேஃப் தான் நினைக்கிறேன்றான் அவன் கிட்ட ஹீரோயினா நம்ம ஃபைல்ஸ் எடுக்க வந்தமா இல்ல த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட வந்தமானு தெரியல எப்பா சாமி முடியலப்பா அப்படின்றான் அந்த டைம் ஹீரோனோட வயிறு குறு குறுன்னு சத்தம் போட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உனக்கு பசி எனக்கு இதுலன்னு சொல்லும் போது ஹீரோயினுமே ஆமாங்கிறா கரெக்டா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்காங்க ஹீரோவா வா சாப்பிடலாம் சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான் இங்க ஜியாங் டீமா ப்ராஜெக்ட் காண்டி ஒரு வாட்ச் வாங்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க ஜியாங்கா ஒரு வாட்ச காமிச்சு இது ரொம்பவே சீப்பா இருக்கும் நம்ம ப்ராஜெக்டுக்குமே கரெக்டா இருக்கும் வெய்யா இன்னொரு வாட்ச காமிச்சு இது லேட்டஸ்ட் வெர்ஷன் இத வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டா எந்த வாட்ச வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா ஜியாங்கா இங்க பாரு நம்ம கிட்ட ஃபண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால

அப்படின்றாங்க இப்ப ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருமே செம்மையான ஷாக் ஆயிடுறாங்க அந்த ட்ரக்க ஃபாலோ பண்ணி ரெண்டு பேருமே வேகமா ஓடி போறாங்க இங்க ஹீரோயோட ஃப்ரெண்டு கிட்ட வெய்யா செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கான் அங்க வந்த ஜியாங்க அவகிட்ட வா போலான்னு சொல்லி கூப்பிடுறான் அதுக்கு அபலா காலமல இருந்து நடந்து நடந்து எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு என்னால இனிமேட்டு நடக்க கூட முடியாதுன்றா அவகிட்ட வெய்யா சரிவா நான் உனக்கு காஃபி வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லும்போது போது ஜியாங்க உனக்கு லேட் ஆயிடுச்சு பாரு நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அனுப்பி விட்டு

துரத்திட்டு மாங்கு மாங்குன்னு ஓட வேண்டியதா இருக்குன்றா அவ ஹீரோவா ஏண்டா இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சோன்னு சொல்லி நினைக்கிறியானும் போது ஹீரோயினா ஆமா ஆமா இந்த ப்ராஜெக்ட் நாடி என்னால ஒழுங்கா சாப்பிட கூட முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நீ எனக்கு கண்டிப்பா காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோவா கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிறான் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது வெக்கப்பட்டுட்டே ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிறா ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டா ஹீரோன் ஹாஸ்டல்ல இருக்கா ஹீரோவா அவளுக்கு கால் பண்ணி

இருக்கு நம்ம இன்னும் ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிருக்கான் ஜியாங்க நம்ம கிட்ட ஃபண்டுமே அவ்வளோக்கா இல்ல அதனால நான் பார்த்து பார்த்து செலவு பண்ண அதுக்கு கூட யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான் அதை கேட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா அப்பனா நான் மணிய ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு என்ன குத்தி காமிக்கிறியான்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே முட்டிக்குது ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க சோடா புட்டியா அடைச்சு ரெண்டு பேரும் நிறுத்துங்க என்னோட கிளாஸுக்கு டைம் ஆகுது அதுக்குள்ள நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட்ட நிறுத்திடுறான் அங்கே இன்னும் கொஞ்சம் டைம் கூட நீங்க கொடுத்த வொர்க்கை நாங்க கரெக்டாக பண்ணிடறோன்னு சொல்றான் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட கிளாஸுக்கு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோவா என்ன பண்றதுன்னு ஒன்னுமே புரியாம சோகமா உட்காந்துருக்கான் அவனை பார்த்த ஹீரோயினா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத நம்ம கண்டிப்பாக இதை நல்லபடியா பண்ணலான்றா கினேவா ஃபாரின்ல இருந்து ரிட்டன் வந்திருப்பா அவனோட ஃப்ரெண்ட் அவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறான் ரெண்டு பேருமே கார்ல ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க அவனோட ஃப்ரெண்டா கினே கிட்ட உன்னோட அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியே எப்படி ரெண்டு பேருக்குள்ளுமே மேட்ச்சப் ஆயிடுச்சா என்ன அப்படி

போறான் கரெக்ட் அங்க ஹீரோயினுமே வரும் போது கினேவா ரொம்பவே கேஷுவலா எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயினா அவனை துளி கூட கண்டுக்காம அங்க நின்னுட்டு இருக்க ஹீரோவை பார்த்த ஹாய் காமிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோ கிட்ட வரும்போது போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரியே அவங்க நடுவுல கினே வந்துடுறான் கினேவா ஹீரோ கிட்ட இன்னைக்கு பூராமே ஹீரோயின் என் கூட தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான் ஹீரோவா என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான் நெக்ஸ்ட் கினே ஹீரோயும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினா இவ்ள நாள நீ எங்க போனா என்ன ஆனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவ கிட்ட கிணேவா அவன் எங்கெல்லாம் போனா என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம ஹீரோன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் கினேவா ஹீரோன்கிட்ட நான் டைவிங் போயிருந்தேன் என்னோட காசு சுழுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஆல்மோஸ்ட் மூழ்கி போயிட்டேன் அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் அத கேட்ட ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா கினேவா என் கூட வந்தவங்க தான் என்ன பார்த்து காப்பாத்தினாங்க இல்லன்னா அன்னைக்கே நான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன்றான் நான் அந்த நிலைமையில இருந்தப்ப கூட என் மைண்ட்ல வந்த ஒரே பர்சன் நீ மட்டும்தான் நான் உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அத சொல்லாம போயிருந்தா லைஃப் லாங் அந்த விஷயமே என்ன உறுத்திக்கிட்டு இருந்திருக்கோன்றான் அதுக்கப்புறம் கினேவா அவன் வாங்கின அந்த கோல்டு மெடலை ஹீரோனுக்கு போட்டு வர்றான் அத பார்த்த ஹீரோயினா ரொம்பவே சந்தோஷப்படுறா கினேவா ஹீரோன் நான் உன்னை ரொம்ப நாளாவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு என் மேல உனக்கு ஒரு நாள் கூட லவ் வந்தது இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இப்ப ஹீரோயினா அவன் கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்னுட்டு இருக்கான் அவன் கிட்ட ஹீரோயினா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணது என் கூட இருந்தது எல்லாத்தையுமே என்னால எப்பவுமே மறக்க முடியாது ஆனா என்னால உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சாரி கேக்குறா அவன் கிட்ட ஹீரோயினா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா அவன் கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகானது நீ என் கூட இருந்த நாக்க எல்லாமே நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேங்கிறா அவகிட்ட கிணேவா இப்பவும் போல எப்பவுமே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் நீ எனக்கு கண்டிப்பா லஞ்ச் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான் அத கேட்டு ஹீரோன சிரிச்சுக்கிட்டு அவன ஹக் பண்ணிக்கிறான் கினைக்கு ஹீரோனை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணது ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது அதுக்கப்புறம் ஹீரோன் அவனோட பர்த்டேக்கு விஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது கினேவா ஹீரோன் கிட்ட சரி போ உனக்காண்டி ஹீரோ வெயிட் பண்ணுவான்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் ஆனா கினேவா ஹீரோன் அவனோட லவ் ரிஜெக்ட் பண்ணத நினைச்சு ரொம்பவே சோகமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான் கீழே வந்து பார்த்தா ஹீரோவ காணும் அவனுக்கு கால் பண்ணா ஹீரோவா ஹீரோயின் பின்னாடி வந்து நின்னுட்டு அவகிட்ட பின்னாடி திரும்பி பாருன்றான் நெக்ஸ்ட் ஹீரோவா அவகிட்ட கிட்ட வரும் ஹீரோயினா அவனை ஓடி போய் ஹக் பண்ணிட்டு செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவகிட்ட ஹீரோவா என்னாச்சு ஏன் சோகமா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவன்கிட்ட கிட்ட ஹீரோயினா ஒன்னும் இல்ல உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அவனை செம்ம டைட்டா ஹக் பண்ணிக்கிறான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்